அட வணக்க மக்களே, இது உங்களுடைய முக்கிய கேமிங் சேனல் மற்றும் நான் உங்களுடைய காலை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்னு சொல்லலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்னு சொல்லலாம். ஸோ ஒரு யூடியூபரை வந்து கில் பண்ணோமா இல்லையா அப்படின்றது தான். இது வந்து இந்திய யாராவது பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அப்பாலஜிஸ் டு யூ. ஓகே டன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எய்மி இருக்கா அவன் பார்த்தீங்கன்னா அடிக்க நான் ட்ரை பண்ணேன். நான் கிராஸ்போ தான் எடுத்தேன், ஸ்டேடியமில் தானே இறங்கினேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அடிச்சிட்டேன். ஸோ பாருங்கள், இப்போ கில் ஃபீடு கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டுருங்க, அதான் கில் மெசேஜ் வரும் பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டே இருங்க. ஸோ அசூர் மகாபலி அவர் தான் இங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஆனால் அந்த கில் ஃபீட் நான் பார்க்கல. ஓகேவா, பார்த்தீங்கன்னா அந்த கில் ஃபீட் நான் பார்த்து தான் அங்கேயே ஜம்ப் பண்ணியிருப்பேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் வந்துட்டு அசூர் மகாபலி, அதாவது இன்சேன் லைன், அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஃபேன். ஓகேவா, நான் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவரை வந்துட்டு. நான் வந்துட்டு பழைய வீடியோஸ்லலாம் நிறைய சொல்லியிருப்பேன், அவரை மாதிரி ஆடணும், நான் அவரை மாதிரி தான் நான் ஆடணும் அப்படின்னு நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன். பட் அவரை நான் வந்து கில் பண்ணியிருக்கேன்னு போது என்னால் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இது பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு அவர்கிட்ட நான் ஜம்ப் பண்ணியிருப்பேன். நான் வந்து பார்த்துருந்தேனா கண்டிப்பாக, அவ்வளோ வந்துட்டு எனக்கு பிடிக்கும் அவரை வந்துட்டு. ஸோ வேறு லெவலில் ப்ளே பண்ணுவார், மறக்காமல் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். இன்சேன் லைன், ஓகேவா, அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பாரு. 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிற வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அவர்கிட்ட வந்து இது இருந்தது, என்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் போ தான் இருந்தது, வேறு கன்னி இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா டிபிபி எடுத்து அடித்தார். டிபிபி எடுத்து அடிக்குமோ நல்லா எப்பயுமே ஹிட்டு நல்லா வாங்குவோம், ஹெட்டுலே எல்லாம் விடும். ஸோ டிபிபி எடுத்து அடிக்குமோ நம்ம பார்த்தீங்கன்னா கிராஸ் போ வச்சுருந்ததுனால ஸ்னைப்பரை மாதிரி அடிச்சுட்டேன். ஸ்னைப்பர் 0% ஸ்னைப்பர் சொல்ல போனால், நான் யாரு கூட 1 vs 1 ஸ்னைப்பர் போனாலும் 0. ஸோ ஒரு பாயிண்ட் கூட எடுக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து நேரம் என்னென்னு தெரியல, கரெக்டாக வந்து கீழே அடிச்சிட்டேன். ஸோ அந்த கேம் பிளே தான் பார்த்தீங்க. நான் வந்து ஃபைனலில் வந்துட்டு இன்னொரு கேம் பிளே ஆட் பண்ணுறேன், சூப்பரான கேம் பிளே நான் ஆட் பண்ணுறேன். இது ஜஸ்ட் வந்துட்டு இன்றைக்கி மார்னிங்கில் போட்ட கேம் பிளே. இன்றைக்கி மார்னிங் ஒரு ஈவினிங் டைம்ஸ் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விஜய் வந்து இது பெரிய விஷயமா இல்லடி, நடா நீ இதெல்லாம் பெருசாக சொல்கிறியடா அப்படின்னா, பட் எனக்கு வந்து இது கொஞ்சம் பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா வந்து எனக்கும் சரி, பீஸ்ட் எம்ஜி பீஸ்ட்டும் சரி ரொம்ப பிடிக்கும். அவரை வேறு லெவலில் ப்ளே பண்ணுவார். எல்லாம் பார்த்தீங்கன்னா 20 கில்லு 18 கில்லு சோலோ ஸ்குவாட் கிங்னு சொல்லலாம். அவரை வந்துட்டு காடு பிரவினோயிட்டியோட ஒரு வேறு லெவல் பிளேயர்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் காடு பிரவினோயிட்டி என்னோடய லாபிக்கு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒன் டைம் வந்தார், பட் என்கிட்ட அவுட் ஆகலை, என்கிட்ட டீமுப்பும் ஆகலை, என் கண்ணிலே மாட்டல. ஓகேவா, ஓகே டன். இப்போ பார்த்தீங்கன்னா கேம் பிளேக்குள்ளே வரதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. எனக்கு வந்துட்டு அது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக இருந்தது. இதுக்கு வந்து சொல்லுவீங்க, என்னோடய ஹேட்டர்ஸ் கண்டிப்பாக சொல்லுவீங்க, என்னடாடே நீ அவனை அடித்தா ப்ரோ பிளேயரா, அவங்க கூட 1 vs 1 போனால் ஜெயிச்சுக்கா, சத்தியமாக ஜெயிக்க மாட்டேன். ஸோ 1 vs 1 போனால் நான் 0 பாயிண்ட் எடுப்பேன், அவர் 20 பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். வேறு லெவல் பிளேயரு. நான் ஒன்று அன்எக்ஸ்பெக்டடாக தான் நான் போட்டேன். இன்சேன் லைன் ஃபேன்ஸ், ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் இன்சேன் லைன். ஓகே, எப்படி இங்கிலீஷில் எனக்கு தெரியாதே. ஓகே, ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் இன்சைட் லைன். ஸோ நான் வந்துட்டு அடிச்சிட்டேன் கிழிச்சிட்டேன்லாம் வேணாம், ஜஸ்ட்டு சும்மா என்னோடய லாபிக்கு வந்ததே பெரிய விஷயம். யாருமே 1 டைம் வந்திருக்காரு ஸ்டேடியமில் தான். பட்டு நான் வந்துட்டு அப்போ இது இல்லை, நான் வந்துட்டு அப்போ அவரை பார்க்கல. நான் சின்ன பில்டிங்கில் தான் அவர் ஸ்டேடியம்லேருந்து ஃபைட் எடுத்துகிட்டு அவுட் ஆகிட்டார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்த ஸ்னைப்பில் வச்சு மண்டேலேயே வச்சான். உடனே இந்த வீட்டில் இருக்கவன் எனக்கு மேலே ஏறி இருந்தானா, அப்போ எனக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் இவன் தப்பன்டாப்பில் தலைவர் தலையிலேயே வச்சு அனுப்பியாச்சு. க்ரோஸ் ஆடாடி, பவர் ஆடி, என்னடா நீ. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு ஏறணும், இங்கே பார்த்தீங்கன்னா ஷேடோ நாக்கு வச்சுட்டான். ஸோ அதனால் வந்து நான் ஏறவும் இவர் படி உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காப்புல, தலைவர் தலையிலேயே தட்டி விட்டாச்சு. ஸோ லூட்டை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஓகேடா, ஒரு நல்ல விஷயத்தான், நீ வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஓகே, திரும்ப பார்த்தீங்கன்னா அங்கேருந்து காரெல்லாம் எடுத்து நாங்கள் சுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கார்லேயே கில் பண்ணிடலாம் அப்படின்னு சுற்றிட்டே இருக்கோம். சுற்றிட்டு இருக்கும்போது யாருமே ஒருத்தன் பார்த்தேன், அவனை அப்பே கில் பண்ணிக்கணும். கொஞ்சம் வந்துட்டு வேறு சைடு பார்த்தனால ஒருத்தனை கில் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வெஹிக்கலில் ஏற்றிட்டேன், இன்னொரு பாம்பு. ஸோ பாம்புனா பாம்பு, இவர் பாருங்கள் பாம்பாட்டி தலைவர் போல். ஸோ வந்து உட்காந்தோடனே க்ரோஸாக கில்லி கூட போட்டுன்னு ஒரே படுவாக படுத்துக்குன்னா பாருங்கள், பாம்பு பாம்பு வந்து எனக்கு கில் பண்ணிடுச்சு. ஓகே, அதான் நடந்தது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேடான், இது பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் கேம் பிளே காய்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. ஓகேவா, நான் வந்து இன்சைன் லைனோட சப்ஸ்கிரைபர், இதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தாருன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ லேக் இஷ்யூ வேறு லெவலுங்க. இந்த நியூ அப்டேட்டு சரியான கொடுமை பண்ணுறாங்கானுங்க, வேறு லெவலில் கடுப்பு. ஆமாங்க, என்ன கடுப்பாகுதுன்றீங்க? ஓகே, அவ்வளோ கடுப்பாக இருக்குது. ஓகே, என்ன பண்ணுறது, விளையாடி தான் ஆகணும். ஸோ பாட்டு பசங்கிட்டலாம் அவுட் ஆகிட்டு இருக்கேன் இப்போலாம். இது பாருங்கள், இவர் நமக்கு மேலே தலைவர் வேறு லெவலு. ஸோ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா 1 HP, இவன் என்னை விட்டு முன்னாடி தள்ளிட்டு ஓடுறான், இவன் யாருன்னு கூட தெரியலை. ஓகேடான்னு பார்த்தீங்கன்னா இவனை வந்து கில் பண்ணி விட்டலாம்.
ஸோ ஸ்பீக்கரை வந்து ஆளில் போட்டுக்குவேன் எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் த டைம். சம்டைம் விட் மறந்துட்டேன்னா திரும்ப வச்சு ஆளில் போடுவேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எனிமி இருக்கா அப்படின்னு விஜய் சொன்னோம். ஓகேடா, நம்ம தாம்சன் எடுத்துகிட்டு போயிடலாம், தாம்சன் எல்லாம் போயிட்டு விஎஸ்எஸ் வச்சு என்னத்தை அடிக்கன்ட்டு தாம்சன் எடுத்துகிட்டு வச்சு ஒரு புலர்லேயே நாக் ஆகிட்டான். ஓகே, நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நாக்கு வச்சுருக்கான், என்னால் வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியவில்லை இந்த டைமில் வச்சு ஊமா குத்தா குத்துறானுங்க, எந்த எல்லா சைட்லேருந்தும் ஊமா குத்தா குத்துறானுங்க. ஸோ பாருங்கள், அங்கே பின்னால்தான் எனிமி இருக்கான், முன்னாடியும் எனிமி இருக்கான், இதோ சைட்லேயும் எனிமி இருக்கான். ஓகேவா? ஸோ அப்படின்னு போது எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. ஓகே, நானும் முடிஞ்ச அளவு அடிக்க ட்ரை பண்ணேன், பட் முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த டைமில் என்ன பண்ணோம், மேலே போயிட்டோம். மேலே போயிட்டோம்னா நமக்கு வந்துட்டு எவ்வளோ சூப்பரான ஒரு இதனால் வந்து படியாண்டம் இருக்கிறது தான். ஸோ எல்லாருக்குமே தெரியும் என்னோடய ட்ரிக்கெல்லாம். ஓகே, இந்த இடத்துல நின்னோன்னா ஒரு டிபிபி எடுத்து நிற்கும் போது ஸோ கரெக்டாக வந்துட்டு ஒரு நாக்கு வைக்கலாம் அந்தளவு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் இன்னொரு ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி போயிட்டு அவனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இவனை வந்து நாக்கு வச்சுட்டேன். இவன் பார்த்தீங்கன்னா தக்கதான் நான் ஓடிட்டு இருக்கான். ஓகே, அவனை பார்த்தீங்கன்னா முடிச்சு விடலாம், மண்டையில அடி பூ எடுத்துக்கிட்டு அவளை பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. பீஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கேன், இனிமே வந்து பீஸ்ட்டு முடிச்சு விட்டுருமா. ஓகே, இன்சைன்லாம் என்னை பற்றி கொஞ்சம் நான் கழிச்சு பேசலாம். ஓகேவா? இந்த கேம்லேயே அவன் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா தலையிலே தட்டி தக்காளி வச்சாச்சு அவன் மண்டையிலலாம். ஓகே, அடுத்த ஸ்குவாடு. ஸோ ஃபுல் ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இறங்கியிருக்கானுங்க, இன்னொரு ஃபுல் ஸ்குவாடு போட்டு தக்கிட்டு தக்கிட்டு தான் இப்போ. ஓகே டான், சும்மா கிளி டக்குன்னு டக்குன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஃபுட் ஸ்டெப் கேட்குதேன், நான் திரும்பி பார்க்குறேன், பார்த்தா எனிமி டுமுக்கு டுமுக்கு தான் போடு, டுமுக்கு டுமுக்கு டுமுக்கு. அவள் தான் பார்த்தீங்கன்னா டுமுக்கு தெளியாச்சு வர போட்டு தக்கிட்டு தக்கிட்டு போட்டு தக்கிட்டு தெரியல, அவள் தான் அமுக்கு டுமுக்கு அம்மா டுமாவ தான். ஓகே டான், பார்த்தீங்கன்னா பீஸ்ட் பார்த்தீங்கன்னா துரத்தி துரத்தி அடிக்கிறானுங்க போல். நான் வந்துட்டு வீட்டில் வந்து கவர் எடுத்துகிட்டுருக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஃபுல்லாக பின்னால் வந்து ஒருத்தர் துரத்தினே வரான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவனுங்களை தான் டுமுக்கு தான் இவனுங்க, இப்போ டுமுக்கு தள்ளிட வேண்டியதான் இவனுங்களை. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நம்ம கிட்ட இருக்க பேண்டேஜ் தான் அதை பார்த்தீங்கன்னா போட்டே இருக்கலாம். தாம்சன் இருக்குது, தாம்சனில் 50 புல்லெட் இருக்குது, M4 30 புல்லெட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சே முடிச்சு தள்ளணும் இவனுங்களை. ஸோ ரீலோடலாம் பண்ண வரைக்கும் போட்டு தகையில் தகிட்ட போட்டு தகிட்ட தகிட்ட டுமுக்கு 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 போடுங்க உக்காமங்க வேற லெவலு. அவளை பார்த்தீங்கன்னா ஒரு நாக்கு வச்சாச்சு, இன்னொருத்தனு சம்மாடி போடு. அவளை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாக்கு, இதுவும் ஒரே ஒருத்தன் தான் பார்த்தீங்கன்னா இவனையும் பார்த்தீங்கன்னா M4 வச்சு தள்ளியாச்சு. இவன் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் கொஞ்சம் அடி வெயிட் பண்ண நினைக்கிறேன், ஈஸி அவுட் ஆகிட்டான் இவன் தான். ஓகேடான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்குவாட சோலோ ஸ்குவாட் பண்ணியிருக்கோம். பீஸ்ட் கொஞ்சம் வந்து லிட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம், இன்னொருத்தனை மட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்குவாடை இறங்கியிருக்காங்க, ட்ராப் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க போல். ஓகே டா, நாங்கள் பார்த்தீங்கன்னா காரில் போனோம், கார்லேயே எங்களை துரத்துனாங்க, வேலைக்கு ஆகாதுன்னு நாங்கள் வந்து காரத்தில் வந்து இதே இடத்துல நிப்பாட்டிட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஓடிட்டு இருக்காங்க, போடு தக்கிட்டு தக்கிட்டு போடு தக்கிட்டு தெரியப்பா சமாளிட்டு வாங்கினாங்க. பட் அடி சரியாக உழலை போல, நான் காவலை பார்த்தீங்கன்னா பீஸ்ட் ஒரு நாக்கு வச்சிட்டான். ஸோ அந்த ஜன்னல் வழியாக பார்த்தவங்கள வந்துட்டு பீஸ்ட் நாக்கு வச்சிட்டான். ஓகே, இப்போ வந்துட்டு கொஞ்சம் பிளான் பண்ணோம், இந்த டைமில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஸ்ட்ரெயிட்லேருந்து 3 பேர் அடிப்பாங்க. ஓகேவா? 3 பேர் அடிக்கும் போது என்ன பண்ண முடியும், சத்தியமாக நம்ம வந்து அவுட் ஆகிடும். 2 பேர் தான் இருக்கும், 4 பேர் அதுவும் 10 பேரில் ரிவ் ஆகிட்டு 4 பேரே எங்களை வந்து ஷூட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டமாயிடும்னால நான் வந்துட்டு பீஸ்டே நீ இங்கே இருந்துட்டு வந்து டைவர்ட் பண்ணு. ஸோ டைவர்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் பப்ஜிலலாம் பார்த்தீங்கன்னா. ஐக்யூ பிளேயராக இருந்தால் தான் கண்டிப்பாக ஆட முடியும். நான் வந்து ஐக்யூ பிளேயர்லாம் இல்லை. ஓகேவா? அதில் நீங்கள் ஒன்று பெருசாக எடுத்துக்க வேணாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு மகிண்ட் பிளேயர் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 2x அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி எடுத்துருக்கேன், எல்லாம் போர் அடிச்சிடும் இவ்வளோ தூரம் ரொட்டேட் பண்ணுறதுனால போர் அடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரொட்டேட் பண்ணியே இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ பாரு சும்மா டுமுக்கு டுமுக்கு தான் உட்காம. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நேடு. ஸோ கிங் ஆஃப் கிரானேடா போடுறா போடுறா நேட போடுறா நேட பார்த்தீங்கன்னா ஒரே நேடு 7 கில்லா. ஸோ 11 கில்லு பாருங்கள், மொத்தம் 4 கில்லு. இவங்க யாருமே இல்லை, நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். ஸோ வேறு லெவல் கைஸ். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஃப்ரெண்டில் ஃபைட் எடுத்து நீங்களே வச்சுக்கோங்களா, என்னை வந்துட்டு ஈஸியாக போட்டிருப்பீங்க சொல்ல போனால், டஃப்பே கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா வந்துட்டு 1v4 இப்போ மட்டும் நான் கிரானைட் தப்பாக போடுறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை ஈஸியாக போட்டிருப்பீங்க. ஏன்னா இந்த மாதிரி மேட்லலாம் மட்டும் அசால்ட்டாக டுமுக்கு டுமுக்கு தான். ஓகே, வேறு லெவலில் கைஸ். ஸோ கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க, எப்பயுமே வந்துட்டு ஒரு பில்டிங்கில் இருக்கீங்கன்னா ஒரே பில்டிங்கில் இருக்காதிங்க, ஒருத்தங்க ஸ்பிளிட்டாக இருங்க. அந்த இடத்துல ஓப்பனில் ஒருத்தங்க படுக்கலாம். ஸோ ஒரு ரூமில் வேறு மாதிரி உட்காரலாம், அந்த மாதிரி இருந்துக்கலாம். இந்த இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு கிரானைட் வாட்ச் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்துட்டு எங்களை புஷ் பண்ணியிருந்தாலோ இந்த மாதிரி நிலமை தான் வரும். இப்போ பாருங்கள், ஸோ பாருங்கள் ஹைட்ரா ஸ்குவாட் அவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் என்னோடய பீஸ்ட் வந்து வரும்போதே தூக்கிட்டானுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட திரும்ப நான் வந்து குக் பண்ணுறேன். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நேடு பக் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து செம்ம கடுப்பாகிடுச்சு. நேடு பக் ஆகாமல் இருந்ததுன்னா நான் 2 நாக்கு வச்சுருப்பேன், ஈஸியாக 2 நாக்கு வச்சுருப்பேன். 2 நாக்கு வச்சுட்டு
அவனுங்களை வந்துட்டு அப்புறமா அடிக்க கூட செஞ்சுக்கலாம். ஆனால் எஸ்டுவெல்கே கண்டிப்பாக எனக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஓகே டன், பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் கைஸ், என்னோட லாபிக்கு வந்திருக்கீங்க, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் தான். ஓகே டன், இப்போ பார்த்தீங்கன்னா இன்சேன் லயன், டேய் இன்சேன் லயன் நீ அவன் அவன் தான் அப்படின்னு நீ கன்ஃபார்ம் இருந்திருக்கு கேட்பீங்க. அதை வந்து நான் கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிடுறேன். ஸோ போய்க்கோங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போயிட்டுக்கோங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக அது ரேங்க் பார்ப்போம்ல, அதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா பாப்புலாரிட்டி ரேங்கிங் அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, ஸோ ஏழாவது இடத்துல, ஸோ நம்ம தலைவர் அசூரிய எக்ஸ் மகாபலி இவர் தான் பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துல பாப்புலாரிட்டியிலே செவன்த் பிளேஸில் இருக்கார் பாருங்க, வேறு லெவல் தலைவர். ஸோ இவர் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்து அடித்த ட்ரெஸ்ஸு அதே ட்ரெஸ் இருக்கா, ஓகேவா? ஸோ அதே ட்ரெஸ்ஸு, அதுக்காக தான் நான் இதை காட்டுறேனே, இல்லை நம்ப மாட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நான் இது காட்டுறேன். ஸோ வேறு லெவல் பிளேயரு இவருக்கு வந்து பாப்புலாரிட்டி நம்ம போட்டுக்கொள்ளலாம். ஸோ போட்டுடலாம், போடலாம், 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 தகிட்டு போட்டு தகிட்டு அவள் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டுடலாம். பிசி போட முடியாது, பிசி நானே எலிட்பாஸ் ஆகலை, என்ன பண்ண சொல்கிறீங்க? ஓகே, என்ன சிக்கன் அப்படியே வந்துன்னு இருதா? ஓகே, பார்த்தீங்கன்னா அது அவுட்ஃபிட் காட்டுறேன், அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதே ட்ரெஸ்ஸு தான், அதே மாதிரி இவரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் காட்டுறேன். ஸோ டயர் பார்த்தீங்கன்னா அவர் சோலோ ஸ்குவாட் பிளேயர், அதனால் அவ்வளோ வராது. பார்த்துக்கோங்க, 12,500 கில் அடிச்சிருக்காரு, 2000 மேட்ச்சில் 12,500 கில் அடிச்சிருக்காரு, 8 கேடி வச்சிருக்காரு, மரண மாசு பிளேயர்னே சொல்லலாம். ஸோ தேங்க்யூங்க, ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட்டுக்கு. அண்ட் தென் ஒரு பிளேயர் பெரிய யூடியூபர் அடிச்சிருக்கோம், ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே டன், தேங்க்யூ கைஸ், இவருக்கு பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுத்துடலாம். அண்ட் லவ் யூ, லவ் யூ, ஓகே டன், லவ் யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட்டு. அண்ட் அசூர்வெக்ஸ் மகாபலி, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட், வேறு லெவல் நீங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜாம்பி மோட் டிப்ஸ் அண்ட் டிக்ஸும் நம்ம வந்து பார்த்தலாம். அது வரையும் உங்களை இந்த வீடியோ வருது உங்கள் காலே. ஹாவ் குட் டே டுமாரோ, பை பை, லவ் யூ.